ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்காக உங்கள் ஆர்ஜே பாரதி சரவணன். ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் நம்ம ஒரு பொருளை வச்சு பல விதமாக சமைக்க முடியுங்கிறத பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பொருள் பீட்ரூட். பீட்ரூட்டை வச்சு பல விதமாக சமைக்க முடியுங்கிறது என்னென்ன பொருளுங்கிறது நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்குள்ளே போய். முதல்ல நம்ம பார்க்க போகிற பொருள் ஜூஸ். பீட்ரூட்டை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் எடுத்துட்டு பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் பொடிப்பொடியாக கட் பண்ண பீட்ரூட்டு, இஞ்சி, புதினா தழை இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதை வடகட்டி எடுத்து நம்ம அப்படியே குடிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் இனிப்பு தேவைப்படுது இன்னும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நாட்டு சக்கரை கலந்து அதை குடிக்கலாம். இதனால் நம்மளுக்கு பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் கரெக்டாக இருக்குது, புத்துணர்ச்சி கிடைக்கிது. புதினா அதோடு சேரும்போது புத்துணர்ச்சி கிடைக்கிது, ரொம்ப ஃப்ரெஷ்னஸாக நம்ம அந்த அன்னைக்கு பூரா இருக்க முடியுது. அடுத்ததாக நம்ம பீட்ரூட்டில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, டிஃபன் ஐட்டமாக. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு நம்ம எப்பவும் போல் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதோட பிசையும் போதே பீட்ரூட்டை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். பேஸ்ட் பண்ணும்போது பீட்ரூட்டு, இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக புதினா, ரெண்டு சோம்பு இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி அந்த பேஸ்ட்டை சப்பாத்தி மாவோடு சேர்ந்து பிசைஞ்சு அதை சப்பாத்தியாக செய்யும் போது அது மசாலா சப்பாத்தியாக மணக்க மணக்க நம்மளுக்கு கிடைக்கிது, கலர்ஃபுல்லாகவும் கிடைக்கிது. அடுத்தது பூரிக்கு நம்ம பிசையும் போது பீட்ரூட்டை மட்டுமே பேஸ்ட் பண்ணி அதில் நம்ம பிசைஞ்சு எடுத்து பூரியாக சுட்டெடுக்கும் போது கலர்ஃபுல்லான ஒரு பூரி கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டில் ஏ சட்னி. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதை ரெண்டையும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போது 1.5 ஸ்பூனு நம்ம கடலைப்பருப்பு எடுக்கிறோன்னா 1 ஸ்பூன் தான் உளுத்தம்பருப்பு. காரத்துக்கு ஏற்றது போல் வரமிளகா அதையும் வறுத்து எடுத்துக்கணும். 4-5 பல்லு பூண்டு, பூண்டையும் வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பீட்ரூட்டு அதையும் வதக்கிக்கணும். கட் பண்ணி எடுத்து போட்டு வதக்கி எடுத்துட்டு இது எல்லாமே ஒட்டுக்க மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இதை தாளித்து அதில் கொட்டினோம்னா பீட்ரூட் சட்னி நம்மளுக்கு ரெடி. இது தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே உகந்ததாக இருக்கும். அடுத்ததான் நம்ம பீட்ரூட்டில் பார்க்க போகிற டிஷ் பீட்ரூட் அல்வா. இது எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் எடுத்துகிட்டு நல்லா சீவி எடுத்துக்கணும். துருவி துருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணணும். அது பேஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான அளவு சக்கரை இல்லை நாட்டு சக்கரை அதையும் சேர்த்தியே நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு அதில் 1-3 ஸ்பூன் கீ ஊற்றி முந்திரி பருப்பை தாளித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை அதில் கொட்டி கிளறிட்டே வரணும். கிளறும்போது கொஞ்சம் கொஞ்சம் நெய் தேவைப்படும், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கிளறிட்டே வரும்போது அல்வா பதத்துக்கு அது திரண்டு கையில் ஒட்டாமல் வரும். அந்த டயத்தில் நம்ம வறுத்து வச்சுக்கிற முந்திரி பருத்துப்பை அதில் போட்டு ஒரு கிளறி கிளறி எடுத்து ஒரு பவுலில் வச்சோம்னா அவ்வளோ டேஸ்டான அல்வா பட்டுன்னு ரெடி. நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியான அல்வா நம்ம வீட்லேயே டக்குன்னு பண்ணியாச்சு. இன்னொரு சின்ன டிப்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம், மேலே இருக்கிற அதோட காம்பை தூக்கி எறிஞ்சிட்ருக்குறோம். அதை தூக்கி எறியாமல் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடிப்பொறியாக நறுக்கி நம்ம புடலங்காய் கூட்டெல்லாம் பண்ணுவோம் இல்லையா கடலைப்பருப்பு போட்டு, அந்த மாதிரி இதையும் போட்டு பண்ணலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்குங்க. அதுக்கப்புறமா இது பொடியாக நறுக்கினதையும் வாணலியில் வேக விடுங்க. அது இதுக்கு தேவையான விழுது என்னென்னு கேட்டிங்கன்னா அரைச்சி ஊற்றுறது தேங்காய், சோம்பு, சீரகம், பூண்டு, வரமிளகாய் இது எல்லாத்தையும் 1.5 ஸ்பூன் பொட்டுக்கடலை இது எல்லாமே நைஸாக அரைச்சி அதோட ஊற்றி கொதிக்க விட்டு இறக்கும்போது தாளித்து கொட்டுறது தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நெய்யில் அதை தாளித்து கொட்டுங்க. கடுகு, சீரகம், ஒரே ஒரு வரமிளகா இதை தாளித்து அதில் கொட்டுனீங்கன்னா மணக்க மணக்க சுவையான டேஸ்டான கூட்டு ரெடி. எதுவுமே வேஸ்ட் ஆகாது பீட்ரூட்டில், அவ்வளவு சத்தான ஒரு டிஷ்ஷு தான் இது நம்மளுக்கு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பீட்ரூட்டில் வடை செஞ்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. எப்படின்னு கேட்குறீங்களா, நம்ம துவரம்பருப்பு வடை போடுவோம், பருப்பு வடம்பாங்க, அந்த மாதிரி பருப்பு ஊற வச்சு எடுத்துக்குங்க. அதை பருப்பு வடைக்கு அரைக்கிற மாதிரியே குறுணையாக அரைச்சி எடுத்துக்கணும். தனியாக பீட்ரூட்டை பேஸ்ட் பண்ணி அதோட கலந்துருங்க. கலந்துட்டு அதில் பொடியாக வெங்காயம் நறுக்கி போட்டு கொத்தமல்லி தழை நிறையா போட்டு பச்சை மிளகாய், இஞ்சி இதையெல்லாம் பொடியாக அந்த மாவில் அறுத்து போட்டு நம்ம பிசந்து வடை மாதிரி தட்டி தட்டி போட்டு எடுத்தோன்னா ருசியாக கலர்ஃபுல்லான வடை ரெடி.
வடை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இந்தா என்னென்ன சாப்பிட்டு ஃபேமிலியே டேஸ்ட்டாக என்ஜாய் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அதனால் எல்லாருமே பீட்ரூட் வாங்கி இந்த எல்லா ஐட்டத்தையும் செஞ்சு பாருங்கள். அடுத்த டிப்ஸ் வர்றக்குள்ளார ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா சேனலை எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.